சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஹரிகிருஷ்ணா பென்டாலாக்கும் குகேஷ்க்கு நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா ராபிட் அண்ட் பிளிட்ஸில் சுற்று இரண்டில் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் வந்து ஒரு அபாரமான ஒரு தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா தாக்குதலன்றதை விட ஒரு ஒரு அற்புதமான ஒரு ராணி தியாகத்தை வந்து பண்ணி கேமை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இம்பேலன்ஸான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கேம் வந்து இங்கே வந்து விளையாடிருப்பார் குகேஷ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ஹரிகிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு. யூனிவர்சல் ரிப்ளை நைட் F6 பார்க்குறோம். ஓப்பனிங் வைஸ் நைட் F3க்கு அப்புறம் D5 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு குயின்ஸ் பான் ஓப்பனிங். இன்னும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஓப்பனிங் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக தெரியல. நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ப்ரகோட வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இது வந்து ரேப்பிட் ஆட்டம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதாவது ஓப்பனிங் வைஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான ஓப்பனிங் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கோலே சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பிஷப்பை வெளியில் வச்சுட்டு தான் பான்சனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா E3 விளையாடுறாங்க. இன்னும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா C4 புஷ் பண்ணி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் மாதிரியான ஒரு செட்டப்குள்ளேயும் போக முடியும். பட் E3 வந்து ஆடுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கோலே சிஸ்டமை தான் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ C6 ஜஸ்ட் சென்டரை வந்து சென்டர் பண்ணுறாரு. H3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் F5, அதாவது இந்த பிஷப்பை வந்து பார்த்திங்கனாக்கா பின்பண்ண விடாமல் தடுக்கிறாரு. ஸோ அதனால தான் H3 விளையாடுறார். பட் இருந்தாலும் F5 தடுக்க முடியல. இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டை அந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு நைட்டு யூஸ் பண்ணி. ஸோ நைட் H4க்கு அப்புறம் திரும்ப பிஷப் வந்து D7 போயிடுது. பிஷப் D7 போனதுக்கப்புறம் பிஷப் D3 வைக்கிறாரு. ஸோ அதாவது இந்த பீஸை வந்து ரொம்ப பேட் பீஸாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற ஹரிகிருஷ்ணா. பட் என்னென்னா இதில் நமக்கு சில டெம்போஸ் வந்து நமக்கு செலவழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிஷப் D3க்கு அப்புறம் பான் C5. ஏன்னா பிஷப் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வர வேண்டிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பானை புஷ் பண்ணால் மட்டுமே நைட் டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்துலாம் பான் C5 விளையாடுறாரு. ஸோ C3 போட்டு ஒரு லண்டன் சிஸ்டம் மாதிரியான இந்த பிரமிட் பான் ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே ஃபார்ம் பண்ணுறாரு ஹரிகிருஷ்ணா. ஸோ நைட் C6 டெவலப் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நைட்டை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஸோ குயின் C7 ஜஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஃபியூ மூவ்ஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா சென்டரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து ஈடுபட்டிருக்கிறாரு இமீடியட்டாக. ஸோ நைட் B2 அதை ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு. பட் குகேஷ் வந்து இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பான் ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணுறாரு சென்டரில். ஸோ இந்த இடத்துல ஹரிகிருஷ்ணா வந்து E4 வந்து விளையாடுறாரு. இதுக்கு பதில் நம்ம டென்ஷன் நம்மளே கூட ரிலீவ் பண்ணுறதுனால தான் பண்ணலாம், டிடெக்ஸ் E5 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நைட் டெக்ஸ் E5 கூட கன்சிடர் பண்ணலாம். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா E4க்கு அப்புறம் C டெக்ஸ் D4க்கு அப்புறம் C டெக்ஸ் D4. ஸோ நைட் டு B4 போட்டு பிஷப் வந்து கொஷின் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக போகுது. ஆக்சுவலாக ஓப்பனிங்கில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜஸ்ட் 12th மூவ் தான். பிஷப் B1 வந்ததுக்கப்புறமே ஆல்ரெடி கேம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு நிலையை எட்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காமனான ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் பிஷப்பை நம்ம B5 மூலயமா வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகும்போது இன்னும் டென்ஷனாக இருக்கும், ஆர் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒயிட் பிளேயருக்கு. ஸோ அந்த காரணத்தினால கம்ப்யூட்டர் ரொம்ப இந்த பிஷப் B5 வந்து ரொம்ப விரும்புது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ A3 விளையாடினாலும் கூட இந்த இடத்துல நம்ம என்ன விளையாடலாம் அப்படின்னா ரூக்கை வந்து நம்ம ஐ திங்க் ரூக்கை C8 வந்து வைக்க முடியும். ஸோ ரூக் C8க்கு அப்புறம் நீங்கள் பீஸை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பீஸை கேப்ச்சர் பண்ணலாம். இதோட ஐடியா என்ன, ஈக்குவலாக தாங்க போகுது, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் கேப்சர் பண்ணவே முடியாது. கேப்சர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா செக் மேட்டு. ஈவன் நீங்கள் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர் இருந்தாலுமே இந்த H1 இருக்கக்கூடிய ரூக் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த டாக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிலையில். இதே மாதிரியான ஒரு வேரியேஷன் தான் கேமில் பார்ப்போம், லேட்டராக வந்து பார்ப்போம். ஸோ குகேஷ் வந்து இந்த பிஷப் B5 இமீடியட்டாக விளையாடாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிடெக்ஸ் E4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E5. ஸோ நைட் டெக்ஸ் E5க்கு அப்புறம் ரூக் டு C8. ஸோ நைட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. ஸோ நைட் டெக்ஸ் D7 ஆடிடுறாரு. இதுக்கு பதில் நம்ம கேஸ்லிங் கூட பண்ணலாம். ஏன் கேஸ்லிங் பண்ணணும் அப்படின்றது ஏன் ஒரு அவசியமான மூவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அதே டாக்டிக்கல் ரீசன் தான். ஸோ இந்த பிஷப் இங்கே இருக்கும்போது உங்களுக்கான அந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செக்மேட் ஐடியா ப்ளஸ் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் நிறையா இருக்கும்போது கம்மியாக கட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம D2 வரும்போது நம்ம ரூக்கையும் வெட்ட போகிறோம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல கேஸ்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே வராது. ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் வந்து கேஸ்லிங் பண்ணி ரூக்கையும் குயினையும் வந்து பார்த்திங்கனாக்கா வச்சு நம்ம C1 டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட ரெக்கமெண்டேஷன். பட் கேமில் நைட் டெக்ஸ் D7, கிங் டெக்ஸ் D7, அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E4, குயின் டெக்ஸ் C1, குயின் டெக்ஸ் C1க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் C5 செக். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறாரு குகேஷ். அதுதான் வந்து இந்த குயின் டெக் C1. ஏன்னா இந்த குயின் டெக் C1க்கு அப்புறம் இந்த இடத்துல சில வேரியேஷன்ஸ் வந்து நம்ம ஒயிட்டோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரியும்.
ஒயிட் வந்து இந்த குயினை வந்து வின் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே இந்த இந்த பீஸை நான் வின் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏதாவது டாக்டிக்கல் ஐடியா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேச்சுரலாக விளையாடக்கூடியது செக்கு. ஏன்னா இந்த செக்கப்போ இந்த பீஸை வெட்டிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி பீஸை வின் பண்ணிட முடியும், அதை குயினை வின் பண்ணிட முடியும். ஆனால் இது இதில் வெட்டுறதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிங்கை வந்து D8 கொண்டு போனதுக்கப்புறம் நம்மளால் வந்து அந்த பீஸை வின் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி குயின் டேக்ஸ் B2, அதுக்கப்புறம் பிளாக் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராகவே இருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிற சொன்ன மாதிரி கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ஓப்பனிங்கிலே. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பென்டாலா வந்து ரொம்ப டாப் மூவ் இன்ஜினில் டாப் மூவ் நைட் C5 செக்கு அதுதான் வந்து விளையாடுறாரு. அதாவது குயினுக்கும் இந்த ரூக்குக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணுறாரு. பட் இங்கே குகேஷ் வந்து திரும்ப ரூக்கால் அந்த நைட்டை வந்து வெட்டிடுறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் C5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் F5 செக். ஸோ இப்போ நம்ம வந்து ரூக் டேக்ஸ் F5 வந்து ஆடிடுறாரு. இப்போது எல்லா டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குயினை வந்து தியாகம் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த பொசிஷனை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக புரியும். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு ரூக்குக்கு ரெண்டு ரூக் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ மீதி குயினுக்கு பதில் நம்ம இந்த இம்பேலன்ஸ் பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது. அதனால தான் இந்த கேம் வந்து அதோட ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மூணு பீஸ் வந்து இருக்கும்போது குயினுக்கு அகேன்ஸ்டாக ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா மூணு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் கிங்கு சேஃபாக இருக்கணும், மூணு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பாதுகாப்பாகவும் குவார்டினேட்டராகவும் இருந்தாக்கா உங்களால் வந்து பெட்டராக வந்து ஆர் அவுட் பிளே பண்ண முடியும், உங்கள் ஆப்போனண்ட்டை ஆர் குயின் அவுட் பிளே பண்ண முடியும். அல்லது அப்படியே உல்ட்டாவாக நடக்கும், யார் குயின் வச்சுருக்காங்களோ அழகாக வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து அழகாக பொறுக்கிட்டு ஈஸியாக கேமை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் வந்து எடுத்துருக்கிறாரு. இப்போ 18th move இருக்கும், இந்த கேமை எப்படி வந்து கொண்டு போய் ஆட்டத்தை வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய ஆட்டம். ஸோ ரூக் டேக் C1 அப்புறம் ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியராக தெரியும். ப்ளஸ் இந்த கிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதுகாப்பாகவே இல்லை. இப்போ எப்படி குவார்டினேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ பிளாக்கோட டேர்ன் அப்படிங்கிறதுனால பிஷப்பை D6 டெவலப் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. ஸோ பிஷப் D6 டெவலப் பண்ணதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாரு ஹரிகிருஷ்ணா. கேம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ஓகேங்களா. ரூக் B8. ஸோ ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து குயின் B3 வரும்போது தேவையில்லாமல் வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகும். ஸோ ரூக் வந்து E1 வைக்கிறாரு, அதுக்கப்புறம் நைட் C6. இந்த நைட் C6க்கு அப்புறம் ரூக் C3 வந்து போகிறாரு. ரூக் C3க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து D5 மாதிரியான மூவ்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட்டு நைட்டை கிக் பண்ணி விடுறதா ஒரு பானை சாக் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டிக்காக. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நம்ம விளையாடும் போது குயின் B3 ஆட முடியும். இதோட ஐடியா என்ன அப்படின்னா, நமக்கு கிங்கு சென்ட்ரலில் இருக்க ஒரே காரணத்துக்காக இந்த பானை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். பட் இமீடியட்டாக எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது, எந்த ஒரு ஹியூமன் இந்த மாதிரி ஆடமாட்டாங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த ரெண்டு பீஸுமே வந்து இல்லாத போது நம்ம வந்து கிங்கை அட்டாக் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம் இல்லையா அதை ரிமூவ் பண்ண வைக்கிறது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த பானை என்ன சொல்லுது கேம்பிட் பண்ண சொல்லுது கம்ப்யூட்டர். பட் ரூக் C3 ரூக் டு D5 அடுத்து ரூக் F3 லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ ரூக் டு D8க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன பண்ணால், ரூக் டேக்ஸ் F6. இது வந்து ஒரு மிஸ்டேக்னே சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சாக் பண்ணுறாரு. பட் அட்டாக்கிங் லைன்ஸ் எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் F3 விளையாடுறாரு, கிங்கை வந்து C7 வச்சிடறாரு. ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியலாக கேசல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ சொன்ன மாதிரி கிங்கும் வந்து பார்த்திங்கனாக்கா சேஃபான இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதேமாதிரி மூணு பீஸும் அழகாக வந்து பார்த்திங்கனாக்கா குவார்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. சாரி, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியண்ட்டான மூவ் ஆக்சுவலாக. அஸ்பெர் இன்னும் chess.com ரிவ்யூ படி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரூக் வந்து அன்டிஃபெண்டாக தான் இருக்குது, நம்மளால் வெட்ட முடியாது. பிகாஸ் நம்ம சிம்பிளாக வந்து இந்த மாதிரி டிஸ்கவர்ட் செக் கொடுத்து கேமை முடிச்சிடலாம். ஸோ இந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, குயின் டெக்ஸ் F6 விளையாடுறாரு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் D7 ஆடுறாரு இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ G3க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் D4. ஸோ நைட் டெக்ஸ் D4க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பான் வந்து ஐ திங்க் குவான் கூட ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெட்டராக இருக்குது. ஜஸ்ட் ப்ளஸ் 1 வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்யூட்டரில் அவருக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன சொல்லுது எவால்யூஷனில். ஸோ நைட் C6 நைட் C6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயின் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E5. ஸோ ரூக் E2 போட்டு இந்த பான் ஃபோர்க் ஆர் த பிஷப் ஃபோர்க்கை வந்து தடுக்கிறதுக்கு ரூக் E2 போடுறாரு. ஸோ பிஷப் E5க்கு அப்புறம் குயின் H6 போயிடுறாரு, இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. சிம்பிளாக வந்து பான் F5 புஷ் பண்ணிவிட்டு இந்த பானையும் டிஃபெண்ட் பண்ணிடுறாரு ரூக்கால். ஸோ கிங் ரூக் C2 நைட்டை வந்து பின் பண்ணுற முயற்சி, பான் டு F4 ஜஸ்ட்டு பொசிஷனை வந்து பிரேக் பண்ணுறாரு. ஸோ பான் F4க்கு அப்புறம் பான் G4, பான் G4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் டு B8. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குகேஷோட கிங் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியை நோக்கி போயாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பீஸை இந்த நாலு பீஸை வச்சு குவார்டினேட் பண்ணி கேமை முடிக்க வேண்டியது தான். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டிக்கல் ஐடியா பார்த்துருந்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் F3 செக்கு.
எஸ்த்ரீ செக்குக்கு அப்புறம் கிங்கால் வெட்டினதுக்கு அப்புறம் தெர் இஸ் நோ ஃபோர்க். ஏன்னா வந்து கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் இந்த பிங்கில் தான் இருக்குது நைட்டு. அதனால் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிங் பி எயிட் போகிறாரு, அதாவது டூ இன் ஒன் மூவ். ஸோ கிங்கை வந்து சேஃப்டியும் பண்ணுறாரு ப்ளஸ் நைட்டை அன்பின்னும் பண்ணுறாரு. அதனால் எஃப் த்ரீ ஒரு த்ரெட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இவராகவே எஃப் த்ரீ ஆடிடுறாரு. ஸோ எஃப் த்ரீக்கு அப்புறம் கிங் சாரி ஏ சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சாரி ஹெச் ஃபோர். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டு பி ஃபோர் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ சிக்ஸ் வந்து விளையாடுறாரு, ஹெச் ஃபோர்க்கு அப்புறம் கிங் ஏ செவன் பான் டு ஜி ஃபைவ். இப்போது ஹரிகிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பாஸ் பான் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவரை ஏதாவது முயற்சி பண்ண முடியும். அதாவது பீஸ் வச்சு அவர் பீஸ் ப்ளே பண்ணி அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் பாஸ் பான் க்ரியேட் பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஸோ ஜி ஃபைவ்க்கு அப்புறம் நைட் டு பி ஃபோர் வருது, நம்ம ஏற்கனவே முன்னாடி எதிர்பார்த்த ஒரு மூவ். ஸோ ரூக்கி இ2 ரூக்கி இ2க்கு அப்புறம் நைட் எக்ஸ் ஏ2. ஸோ இன்னொரு பானும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராப் ஆகுது. ஸோ ட்ராப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பி2 பான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுது. ஸோ குயின் இ6 ட்ரை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பிஷப் சி7, குயின் எஃப்6, நைட் பி4, நைட் பி4 கிங் எச்3 அண்ட் தென் நைட் சி6. இந்த நைட்டு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முக்கியமான ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து வந்து உட்காரது நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஐ திங்க் மூணாவது டைம் வந்து நைட் இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பான் டு பி4 வந்து ஆடுறாரு. இந்த இடத்துல சாதாரணமாக அந்த பானை வெட்டலாம். பட் குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் இ5 வந்து விளையாடுறாரு. நைட் இ5க்கு அப்புறம் குயின் டெக்ஸ் எஃப4 வந்து நம்ம பார்க்குறோம். பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின்னிங் சீக்வன்சஸ் நிறைய இருக்குது. குகேஷ் வந்து நைட் ஜி6 வந்து விளையாடுறாரு. அதுக்கு பதில் இந்த பொசிஷனில் வந்து நம்ம நைட் டு டி3 கூட கன்சிடர் பண்ணலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஃபோர்க்குக்காக போகிறாரு. ஏன்னா இந்த ஸ்கொயர் பாருங்கள், ஏற்கனவே பிஷப்பால் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பில் இருக்குது, ரூக்கு இந்த இடத்துல ஃபோர்க்கிங் பொசிஷனில் இருக்குது. அந்த காரணத்தினால இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ். ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குயின் இ3 செக்கு, பிஷப்பால் பிளாக் பண்ணுறாரு. பிஷப்பால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் குயினை வந்து சி1 வச்சு திரும்பவும் அந்த ஃபோர்க்கிங் ஸ்கொயரை வந்து பாதுகாக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டி1 போட்டு குயினை வந்து டிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஸோ ரூக் டி1க்கு அப்புறம் குயின் சி2 ஃபைனலி இந்த பொசிஷனில். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து இந்த ஃபோர்க்லாம் வேணாம், நான் செக்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு வேரியேஷன் சூஸ் பண்ணுறாரு. பட் நீங்கள் தாராளமாக நீங்கள் நைட் எஃப்4 செக் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளையாடலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாதாரணமாக இந்த ஃபோர்க் பண்ணிவிட்டு நம்ம ரூக்கை வெட்டிட்டு கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஈவன் ரூக் டி4 செக், கிங் ஜி3, பிஷப் சி7 செக் அண்ட் தென் கிங் எச்3, ரூக் எஃப4. ஸோ இப்படி அந்த பானையும் நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியில் செக்மேட்டிங் பேட்டர்ன் வந்து உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறார். ரூக் H1 செக்கு, ரூக் H2 வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறம் ரூக் G1 வச்சு செக்மேட் பண்ண பார்க்குறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் ரூக் டு D2 வந்து வைக்கிறாரு. ஸோ ரூக் டு D2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் நைட் F4 செக் வச்சாலும் கிங் H2 வந்துட முடியும். ஸோ ரூக் டெக்ஸ் D2 செக்கு, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சிம்பிளிகேஷனுக்குள்ளே போகிறாரு. குயின் டெக்ஸ் D2, ரூக் G2 செக், அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் G2, நைட் டெக்ஸ் G2, அதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் G2. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E3 ஆடுறாரு. கிங் G3க்கு அப்புறம் பான் டூ B6, அதுக்கப்புறம் பான் டூ F4, A5க்கு அப்புறம் B takes A5. இங்கே குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைட் பாஸர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது க்ரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போது இது விஷுவலாக பார்க்குறதுக்கு இந்த பான் ரேஸில் யார் வந்து இந்த ரேஸை வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு இது மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். மேபி ஒயிட் வந்து வின் பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரி, ஏன்னா பான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கும்பலாக உட்காந்துட்ருக்கு. ஸோ அந்த காரணத்தினால மேபி நம்ம ஒரு வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த பாஸ் பான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பான் வந்து இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. நீங்கள் டேரெக்டாக வந்து எஃப்பானையே தள்ளிக்கிட்டே போகும்போது சாதாரணமாக வந்து பிஷப் வச்சு பிளாக் பண்ணிட முடியும். இல்லை நீங்கள் எஃப்பானையே கன்சிடர் பண்ணியிருந்தாலும் கூட இட்ஸ் லைக் F5, அதுக்கப்புறம் A4 அந்த நீங்கள் வந்து ஜி பான் அட்வான்ஸ் பண்ணால் கூட H6 G6, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வச்சு டாஸ்க் வேறு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஈஸியாக நம்ம வந்து இதை இந்த பொசிஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ பிஷப் H6 வந்து நம்ம விளையாட முடியும் டேரெக்டாக, அல்லது பிஷப் D4. இந்த ரெண்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வின்னிங் மூவ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பானை கனெக்ட் பண்ணி நீங்கள் போகிறதுக்குள்ளே அவர் வந்து குயின் எடுத்துருவார். ரொம்ப சிம்பிளான ஒரு எண்டிங் தான். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியதில்லை. ஸோ இந்த காரணத்தினால 52வது மூலை, அதாவது 18வது மூலை நம்ம ஒரு இம்பேலன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் டெக்ஸ் F6 வரைக்குமே கேம் வந்து பார்த்திங்கனாக்கா சமமாக தான் இருந்தது. அந்த ரூக் டெக்ஸ் F6க்கு அப்புறம் அவரோட பான் ஸ்ட்ரக்சர் உடச்சிருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த மூணு மைனர் பீஸ் நல்லா குவார்டினேட் பண்ணிவிட்டு இவருடைய வீக்னஸை ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண அட்வான்டேஜ் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டு ஃபைனலாக இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் அதாவது குயின் வெர்சஸ் 3 மைனர் பீஸ் என் கேமை பற்றி படிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கேம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கேமாக இருந்திருக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டோடைய ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை வந்து நம்ம குயிக்காக பார்த்து இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ டோர்னமெண்ட்டோட ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ
இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 சுற்றுகள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் 6வது சுற்றுக்கு அப்புறம் எம்பிஎல் வந்து இருக்கிறாரு. ஸோ எம்பிஎலுக்கு அப்புறம் ரஜபா வந்து பார்த்திங்கன்னா 4 புள்ளிகள் எடுத்திருக்காரு. 3வது இடத்துல பிரக்னானந்தாவும் விதித் குஜராத்தி அலெக்சாண்டர் கிருஷக் அடுத்து குகேஷ் இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல டையாக இருக்கிறாங்க. அடுத்து 4வது இடத்துல நொதிர்பேக் அப்துஸ்ராப் நொதிர்பேக் அர்ஜுன் எரிகே சிங் அடுத்து வின்சன்ட் கெய்மர். ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துலையும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிகிருஷ்ணா பெண்டாலாவும் இருக்கிறாரு. ஸோ இன்னும் 3 சுற்று தான் வந்து பாக்கி இருக்குது. இந்த 3 சுற்றில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 7 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஆர் ஈவன் 9 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நாளைக்கு ஃபைனல் டே இருக்குது, இதுக்கப்புறம் பிளிட்ஸ் வேறு இருக்குது. ஸோ ஏன்னா பிளிட்ஸுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வின்னர்ஸ் இருப்பாங்க, ஆர் அந்த வின்னர் செக்ஷன் இருக்குது. அடுத்து ரேபிட் செக்ஷனுக்கும் தனியாக இருக்குது, அதனால் ரெண்டுத்துக்கு சேர்த்து கிடையாது. ஸோ ரேபிடுக்கு தனியாகவும் பிளிட்ஸுக்கு தனியாகவும் இருக்குது. ஸோ ரேபிட் கிடைக்கலனாலும் பிளிட்ஸில் வந்து அவங்க ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேம் யாராவது கேமோட நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை பற்றி பேசலாம். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.